ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வித் போனா. இன்னைக்கு வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் பண்ண போறோம். அதுக்காக தான் நான் மத்தியானம் கூட உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ப்ரொவிஷன் எடுத்து வைக்கிறப்ப இது கேக் செய்ய போறோம் அப்படின்னு. அதுதான் இன்னைக்கு ஈவினிங் விலாகோட ஈவினிங் லாஸ்ட். இது வந்து கேக் செய்ய போறோம். ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு 4 முட்டை எடுத்து வச்சிருக்கேங்க. 1 கப் மைதா, 1/2 கப் மில்க், 1/2 கப் ஆயில், ரிஃபைனட் ஆயில், இதில் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு. அதுக்கப்புறமா இந்த மாவு வந்து நல்லா 3 டைம்ஸ் ஆஷ் விஷில் எப்பொழுதும் போல நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கணும். இந்த மாவு சளிக்கிறது கூட பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் இதுவும் சேர்த்தே நம்ம சளிச்சுக்கலாம். கடைசியாக ஃபைனலாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து எப்படி எக்கு பீட் பண்ணி மிக்சிங்கில் நான் காமிக்கிறேன். இப்போ 4 எக்கு எடுத்துருக்கேங்க. இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணிக்கலாம். எக்கு வந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம 1/4 கப்பு பவுடர் சுகர் பண்ணி வச்சுருக்கேங்க, இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடங்க 1/4 கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1/4 கப்பு ரிஃபைனட் ஆயில். இந்த எக்கு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக வெண்ணிலா எசன்ஸு 1 டீஸ்பூன். வச்சு மெதுவாக அந்த பொங்கி வந்ததெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இஞ்சி மெதுவாக ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக
cut and fold method. Batter ready ஆயிடுச்சுங்க. Already baking tin வந்து நான் 8 inch tin எடுத்துக்கங்க. அது வந்து already oil apply பண்ணி butter paper போட்டு வச்சாச்சு, ready வச்சாச்சு. அப்புறம் நம்மளோட oven setup அங்க preheat 10 minutes preheat பண்ணி வச்சாச்சு. Ready பண்ணி வெச்சிருந்த டின்ல இந்த பேட்டர் ஊத்திடலாம். ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறியா? இப்போ இதை வந்து நம்ம ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம டேப் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ணின பாத்திரத்துக்குள்ள நம்மளோட கேக் பேட்டர் வச்சாச்சுங்க. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி 45 மினிட்ஸ் கழிச்சு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வெயிட் வச்சாச்சு நம்ம கேக்கு. ஓவர் இப்போ மேலேயும் சாக்லேட்ஸ் வச்சிடலாம். இது பூ கேக்கு பத்திரம் கேமரா பக்கத்துலேயே
எல்லாத்துக்கும் வைக்கலாம், அப்போ தான் அழகாக இருக்கும். இல்லை அப்படி தான் நான் பிளான் பண்ணேன், நான் அழகாக இருக்கும். இதுதான் வளர்க்கலாம் தான் நான் சொன்னேன். எப்படி இருக்குமா? கீழே வந்துட்டு லைட்டாக இந்த இது கொண்டிருக்கோம். அப்புறம் பொச்செடி வச்சாச்சு. இப்போ இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க. இப்போவே நைட் வந்து ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. இந்த இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒயிட் ஃபாரஸ்ட் குழந்தைங்களுக்கு செய்யுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃப்ரிட்ஜில் வச்சாச்சுங்க. இது பார்க்கறதுக்கு ஃப்ரோசோன் மாதிரி இருக்குது, நடுவில் சிண்ட்ரலாவோட ஃப்ராக் மாதிரி இருக்குது.